அகத்தியர் சன்மார்க்க சங்கம் நன்றியுள்ள சங்கம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த சங்கம் நன்றியுள்ள சங்கம் அப்படியே மனசு வச்சிருப்போம். அஞ்சு விஷயம் ஒருத்தர் உதிச்சுதான் மனசு வச்சுப்போம். யார் யார் உதிச்சிறார்களோ அவர்களுக்கு நான் இருக்க அவருடைய திருவடி வணங்குறவன். அவர் வீடு வந்து வாழ்த்துறேன். ஆக இந்த சங்கத்து பொருள் செய்வோ துண்டு செய்வோ அவர்கள் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம செய்கிற இப்போ நம்ம செய்கிற துண்டு முருகப்பெருமானுக்கு செய்கிற துண்டாகும், ஆசான் ராமலிங்க சாமிக்கு செய்கிற துண்டாகும், ஆசான் திருமலை தேவனுக்கு செய்கிற துண்டாகும், ஆசான் பூஜா நமக்கு செய்கிற துண்டாகும். அப்படியே போட்டு ஆசான் நம்ம துண்டு செய்கிறோம். இப்போ நம்ம செஞ்சிட்டு இருக்கோம், துண்டை செஞ்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் துண்டு இதனைய தொண்டு இப்போ செஞ்சது 10 கோடி பேர் போட்டு சோறா வருதியா கால வருதியா பாருங்கள், எதிர்பாருங்கள் அந்த காலத்தை. பல கோடி மக்கள் 10 கோடி பேர் இதெல்லாம் கடுகியா எதை 10 கோடி பேர் போட்டு படுகையா? ஏன்னா 10 கோடி பேர்னா சின்ன விஷயம் இல்லையா? 10 கோடி பேர் சோறு போட்டு அது கொஞ்சமாக சொல்கிறேன், அது நிறையா போட்டிருக்கோம். இன்னும் பல கோடி மக்கள் கர்ணாதாசியை காத்திருக்கிறோம். இன்னும் சில அற்புத செயல் காத்து செய்ய காத்துட்டு இருக்க ஆசான் முருகப்பெருமான், ஆசான் அகத்தீசன், திருமலை தேவன், ராமலிங்க சாமியில் மகான் புக மகர்ஷி புச்சட மகர்ஷி கோரக்க மகர்ஷியும் காத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த அற்புதம் செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க ஞானிகளெல்லாம். புச்சட மகர்ஷி காத்துக்கிட்டு இருக்காரு, போக மகர்ஷி காத்துட்டு இருக்காரு, திருமலை தேவர் சிவ வாக்கியம் காத்துக்கிட்டு இருக்கிறார். என்ன ஐயா சொல்லுண்ணா? வருகிறேன், நாங்களாம் வர்றான் ஐயா. யாரை நம்பி வருண்ணா? தொடர் நம்பி வந்துட்டுருக்கு. என்ன நம்பி எதா வயசாச்சு எனக்கடா இருக்கு அப்படி நினைக்கிறீங்களா? எனக்கு வயசாகல, வயசு 71 நடந்துக்கிட்டு இருக்கு. வரக்கிட்ட 13/1/2015 தான் எனக்கு 80 வயசு ஆரம்பிக்குது. ஆனால் என்றும் இப்படி இருப்போம். ஏன்னா ஆற்றலாம் அவன் தங்கியிருக்கான், முருகப்பெருமான் என்னுள்ள தங்கியிருக்கிறான், அவன் தங்கியிருந்து நடத்துக்கிறான் செயல்களை. அவன் தான் நன்றி உள்ளவன், முருகப்பெருமான் தான். யாரை ஒரு பைசா கொடுத்தாலும் சரி அவன் பாதை தொட்டு வணங்குவோம். தொட்டு செய்தாலும் சரி பொருள் செய்தாலும் சரி அவரை மனசில் வச்சிருப்பான். கண்ணு மாதிரி நடிச்சிருப்பான், அவனை மனசில் வச்சிருந்து கால தக்க சமயத்தை உதவி செய்வான். காலத்தால் செய்தி செய்தினும் ஞானத்தின் மாட பிரித்தினான். இந்த சங்கத்து தொண்டு செய்வோ பொருள் செய்தோ யாரை செய்தாலும் சரி அவர்களுக்கு வலது கையாக இருந்து நான் தொண்டு செய்வேன். இல்லை இல்லை, அவர் கால் செருப்பாக இருந்து தொண்டு செய்வேன். நான் பெரிய வார்த்தை இது. இந்த சங்கத்து தொண்டு செய்தாலும் சரி பொருள் செய்தாலும் சரி அவர் கால் செருப்பாக இருந்து நான் தொண்டு செய்ய தயாராக இருக்கிறேன். அப்போ பார்த்துக்கு நான் ஆகவே இந்த சங்கத்துக்கு தொண்டு செய்வோ பொருள் செய்வ வாய்ப்பு கிடைத்தால், இந்த சங்கத்து பொருள் செய்வ தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அவன் புண்ணியவான், அவன் மேதை, அவன் ஞானியவான். அந்த வாய்ப்பு இந்த சங்கம் பெற்றிருக்கு. முருகா, சர்க்குருநாதா, சாந்த சுரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தயாபரணே, தயாபரணே, தேவாதி தேவா, தேவாதி தேவா, இந்த எனக்கு என்ன மரணமில்லா கூட மரணமில்லா பெறுவாள் கூடப்பா. அடியாருக்கு ஞானசக்திக்கு அருள் செய்து கேட்டுக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.